காரைக்காலில் முன் விரோதத்தால் வீட்டின் மேல் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் நான்கு வீடுகள் சேதமடைந்தன காரைக்கால் அடுத்த இந்திரா நகரை சேர்ந்தவர் கண்ணன் இவரது வீட்டுக்கு அருகில் ஜோசப் என்பவர் வசித்து வருகிறார் கடந்த மூன்று வருடங்களாக கண்ணனுக்கும் ஜோசப்புக்கும் இடம் சம்பந்தமாக முன் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கண்ணனின் வீட்டு வாசலில் ஜோசப் நின்று கொண்டு திடீரென்று பாட்டிலில் பெட்ரோலை எடுத்து வந்து கண்ணனின் வீட்டு குறையில் ஊற்றி தீப்பெட்டியால் கொளுத்திவிட்டு ஜோசப் ஓடினார் பெட்ரோல் ஊற்றியதால் தீ மலைமலை வேல பற்றி எரிந்தது இதனை அடுத்து தீ முழுவதுமாக பரவியதால் கண்ணனின் வீடு மட்டுமன்றி அவரது வீட்டு அருகில் இருந்த மூன்று வீடுகளில் தீ பரவி தண்ணீர் டாங்க் கூரை மற்றும் ஏசி மின்சார பொருட்கள் எரிந்து கொண்டிருந்தது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை முற்றிலுமாக அணைத்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் ரொக்கபணம் மற்றும் மின்சார பொருட்கள் உள்ளிட்டு பல்வேறு விலை உயர்ந்த பொருட்கள் தீயில் எரிந்து கருகி போனது இது குறித்து கண்ணன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தீ சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஜோசப்பை தேடிப்பிடித்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் காரைக்காலில் முன்விரோதம் காரணமாக வீட்டை கொளுத்திய சம்பவத்தில் அடுத்தடுத்து வீடுகள் எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது